ஹலோ கைஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டு, இந்த கமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து சோலோ ரேங்க் புஷ் போடுறப்ப எல்லாமே வந்து வெஹிக்கல் வெஹிக்கல்னு நான் அதிகமாக சொல்லிட்டு இருப்பேன், இந்த மிசா கேரக்டர் பற்றி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மிசா கேரக்டர் பற்றி சொல்கிறதுல நிறையா பேர் வந்து இந்த வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. நானும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடம் கேரக்டர் வச்சு மேட்ச் ட்ரை பண்ணேன், ஒரு 5 மேட்ச் கிட்ட ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஆடம் கேரக்டர் வச்சு தான் இந்த சோலோ மேட்ச் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ஜோன் சர்வேவும் பண்ணல, அதே மாதிரி வெஹிக்கல்ஸும் யூஸ் பண்ணல, கேரக்டரும் ஆடம் கேரக்டர் தான். அதனால் உங்கள் கிட்ட என்ன கேரக்டர் வச்சு வேணால் நீங்கள் சோலோ மேட்ச் ஆடி ஈஸியாகவே ஒரு டாப் 5 பிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் ஈஸியாக பூயாகவும் அடிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ப்ளே எடுக்கிறப்ப நான் புது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒன்று ட்ரை பண்ணேன், கரெக்டாக இந்த கேம்ப்ளே எடுக்கிறப்பே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து கரெக்டாக சொதப்பி விட்டுருச்சு, குவாலிட்டியெல்லாம் ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. நான் ஹையில் தான் வச்சுட்டு போனேன், இருந்தாலுமே குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. கேட்டால் வந்து உங்கள் ஃபோனுக்கு இதான் செட் ஆகும் வருது, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணுங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியில் வச்சு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேண்டிங் தான், லேண்டிங்கில் தான் மெயினான விஷயமே இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி 5 மேட்ச் ப்ளே பண்ணேன், அந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச் தான் பூயா வந்துச்சு, மீது 4 மேட்ச் எனக்கு மைனஸ் ஆச்சு இந்த ஆடம் கேரக்டர் வச்சு விளாட்றப்ப. ஸோ இந்த 4 மேட்ச் மைனஸ் ஆனதுக்கும் ஒரே ரீசன் தான், இந்த ஒரு மேட்ச் பூயா அடித்ததுக்கும் ஒரே ரீசன் தான். இப்போ அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் தான். இந்த லேண்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, ஜோனுக்கு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் இருக்க இடம் மட்டும்தான் ஜோனாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்சை ஃபுல்லாகவே ப்ளே பண்ணணும். இப்போ நான் அந்த 4 மேட்ச் தோத்ததும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜோனுக்கு மூவ் பண்ணுறப்ப தான் அடித்தானுங்க, அடித்தா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 2-3 க்ளூ அழிவுச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம், 2-3 பேர் சேர்ந்தாலும் ஜோனுக்கு மூவ் பண்ணுறப்ப அடிச்சானுங்கன்னா, இப்போ இதே நான் முன்னாடி சொன்னேன்னா மிசா கேரக்டர் வச்சு ஜோனுக்கு மூவ் பண்ணுறதுக்காச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் இந்த ஆடம் கேரக்டர் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஈஸியாகவே அடிச்சு போட்டுருவானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வெஹிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் கிட்டே இருக்க கேரக்டர் ஸ்கில் வச்சு விளாட போவீங்க அப்படின்னா, கே கேரக்டராக இருந்தால் ஒரு 2 ஜோனுக்கு வெளியே வைக்கலாம். அப்படி இந்த கே கேரக்டரும் இல்லை, கே கேரக்டர் இருந்தாலும் என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா, 2 ஜோனுக்குள்ளே வந்து நீங்கள் லூட் அடிச்சுட்டு நீங்கள் வரப்ப கண்டிப்பாக ஏகப்பட்ட இனிமேஸ் அடிப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் கிட்டே இருக்க லூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராஸ் வயலேருந்து தப்பிச்சு நீங்கள் ஜோனுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கே கேரக்டரும் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி கேரக்டரும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நார்மலாகவே ப்ளே பண்ண போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் கிட்டே இருக்க கேரக்டரை சப்போர்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜோனிலேருந்து லாஸ்ட் ஜோனாகவே ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணும், ஜோனை விட்டு நீங்கள் வெளியே போகவே கூடாது. அதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஃபைண்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஜோன் முன்னாடியே பார்த்து பார்த்து நான் அந்த இடத்துலலாம் போய் கேம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஒரு ஜோன் முன்னாடியே பார்க்க வைப்போம் அந்த இடத்துல எது பெஸ்ட்டான இடம் அப்படிங்கிறது தெரியணும் கேம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த பால்கனி ஹவுஸ், டபுள் டோர் ஹவுஸ் இந்த 2 ஹவுஸ் இருக்கிற இடமா பார்த்து நான் கரெக்டாக போய் அடுத்தடுத்த ஜோனில் கேம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துலையுமே 2-3 ஜோன் ஃபைண்டர்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஜோன் ஃபைண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நான் லாஸ்ட் ஜோனையுமே எந்த வீட்டில் உட்காந்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கேம்ப் பண்ணி உட்காந்துட்டேன். நான் இங்கே உட்காந்தே ஜோன் ஃபைண்டர் வச்சு லாஸ்ட் ஜோனாகவே வந்துட்டேன். அந்த லாஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேமேஜ் எடுக்க முடியுமோ பார்க்க வேணையெல்லாம் அடித்து டேமேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவனையெல்லாம் டேமேஜ் எடுக்க முடியுமோ அவனையெல்லாம் டேமேஜ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா அலைவுத்தவையும் வந்துச்சு. ஸோ இப்போ என்கிட்ட சுத்தமாக லூட்டும் இல்லை, லூட் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே இருக்குது, நான் எப்படியாவது அந்த லூட்டு எடுத்தாகணும், லூட் எடுத்தோடனே குளோவால் போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லூட் எடுத்தோடனே குளோவாலும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பேர் தான் இருக்கும், இதுக்கு மேலே நம்மளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் ஆடணும். என்கிட்ட வந்து கிரெனேட்டும் இருந்துச்சு, பீஸ்டன் பெட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிற கிரெனேட்டை மொத்தமாக தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். அவனுங்க பார்த்தீங்கன்னா அவனுங்க 2 பேர் ஃபைட் பண்ணுறதுலே தான் இருந்தானுங்க. இப்போ நான் ஒருத்தனை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டேன், இந்த ஒருத்தனை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணதில் அவன் ஜோனில் அடி வாங்கி அவன் வந்து எலிமினேட் ஆகிட்டான். மீதி ஒருத்த மட்டும் இருந்தால் அவனை மேக்ஸன் வச்சு அழித்து பிடிச்சி இந்த மேட்ச் போய் எடுத்துட்டேன். ஸோ இந்த கேம் ப்ளே வச்சு நான் என்ன சொல்லவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேரக்டருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது உங்ககிட்ட இருக்கிற கேரக்டரை வச்சு மட்டும் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஜோனுக்கு வெளியே வைக்கவே கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டு சோலோவில் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜோன் ஃபைண்டர்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் உட்காந்தா சேஃபாக இருக்குமோ அங்கெங்கெல்லாம் உட்காந்து கேம்ப் பண்ணி கேம்ப் பண்ணி லாஸ்ட் ஜோனாகவே எப்படியாவது வந்துடுங்க. லாஸ்ட் ஜோன் வந்ததுக்கப்புறமே மேக்ஸிமம் எவ்வளோ டேமேஜ் எடுக்க முடியுமோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். லக்கு இருந்தால் ஈஸியாக பூயாக எடுத்துடலாம். ஸோ இந்த சோலோவை பொறுத்தவரை ஸ்கில்லு எவ்வளோ தான் இருந்தாலுமே கிராஸ் வைப் பண்ணி கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு லக்கு இருந்தால் ஈஸியாகவே கடைசியில் டைமில் பூயாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒருத்தர் எலிமினேட் ஆனங்காட்டி தான் இப்போ நான் பூயாக எடுத்தேன், இல்லாட்டி 2 பேர் சேர்ந்து கூட என்ன அழுத்திருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் கமெண்ட்டோடவே அந்த வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.